ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு TRFA. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது என்னங்க இந்த பக்கம் பார்த்தா ஆண் ஆணு லவ் பண்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா பெண்ணும் பெண்ணு லவ் பண்றாங்க. சோதிக்காதீங்க. சரி, நீ பின்னாடி திரும்பி பார்த்தா திருநங்கையும் ஆணும் லவ் பண்றாங்க. என்ன பொழப்பு. சரி, ஓகேங்க. சொல்ல போனால் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளில் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரோல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணால் நம்ம ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இரவகனி நிலவகன, எப்படிப்பட்ட பாட்டு. ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நான் இப்போ பாடி அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க ரீல்ஸ் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க. அதை விடுங்க. இந்த வீடியோ கீழே என்ன கமெண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். லிட்டில் வாயாடின்னு ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு, பாய்ஸும் பாய்ஸும் லவ் பண்ணால் பொண்ணுங்க நாங்கள் எங்கே போகிறது? ஏமா ஐயோ இருமா இதுக்காண்டி ஒரு வீடியோ இப்போ போடுறேம்மா, இருமா பாருமா. நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிஸ் அடிச்சுக்கிறோமா? கிஸ்ஸா? ஏய் TRF எல்லாரும் சேர்ந்து பாருங்க. பாத்தியாமா பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றாங்களே. கேர்ள்ஸ் லவ் பண்ணா பாய்ஸ் நாங்க எங்க போறது? சோ சரி, ஓகே, வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். அவர் என்ன சாக்லேட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேலை வேணாண்டா, வேலு தப்பு பண்ற. எது தப்புண்ணா? டேய் இருக்குடா ஒரு நிமிஷம். அது எப்போ கிட்டக்கு எப்போ இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? பொம்பளை பிள்ளைய கிட்டக்கு இருந்தாலே கிட்டத்தட்ட ரீல்ஸ் வராதேடா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். நீங்கள் எப்படா டே ஓ சரி எப்படி பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. போர்டு முடிதா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிஸ் அடிச்சுக்கிறோமா? ஏய் சீ, டேய் கர்மம் பிடிச்ச மூதேவி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? இல்லடா இல்லடா, நீனும் ஆம்பள அவனும் ஆம்பளடா, டேய் இப்பலாம் பண்ணாதீங்கடா. அது என்ன சொல்லுவாங்க, நாகரிகம் முக்கியம் டாபிக்ல, நாகரிகம் முக்கியம் முக்கியம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போடாதீங்க, ஓகே? சரி வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்படி மட்டும் பண்ணிக்கிறாதரா, மூஞ்சியவே எங்களால பார்க்க முடியல. ஐயோ அதுல அதை வேற காட்டணுன்ற இப்பெல்லாம் பண்ணிடாத தயவு செஞ்சு. வேணாம் வேணாம், நல்லா காட்ட போறியா? வேணாட்டா, சோதிக்காதீங்க. டேய் அப்படி மட்டும் பாத்துறாத, நீ வேணா கூகுள் குரோம்ல கூட பாரு. இங்க மட்டும் பாத்துறாதடா, நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுடா. இவங்க எல்லாம் பார்க்கும் போது விரட்டி வெளுக்கத்தானுது. வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். டேய் யாராச்சும் ஓராளுக்கு தான் இந்த மாதிரிலாம் சிந்தனை வரும். அதனடா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதனடா சில பேர் எல்லாரும் இப்படி இருக்கீங்க. சோ சரி ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஒரு அழகியடா ஆஹா இப்போதான்டா நான் கரெக்ட்டா வீடியோ பண்ணிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா கண்ண விட்டு டேய் என்னடா புடுங்கடா டேய். நானும் அவதான் மழை தெரியும் டேய் அந்த அம்மா பயந்துருச்சுடா பண்ணி பயலே போடா. ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிடுற. அதுக்கு தான பிளான் பண்ற நீ? அதுசல்ல பிளான் ஆகி சரி ஓகேங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிச்சு விட்ருங்க. சட்டான்னு ரிப்போர்ட் அடிச்சு விட்ருங்க. இப்போ வந்து கேர்ள்ஸும் கிஸ் அடிச்சுக்க போறாங்கன்னு தான் தோணுது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிஸ் அடிச்சுக்கிறோமா? சரக்கு அடிக்கிற ஊர்ல கிஸ் அடிக்கிறானுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நீங்க வீடியோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் ரிப்போர்ட் அடிச்சு விட்ருங்க. ஓகே சில பெண்களும் சில ஆண்களும் சில குழந்தைகளும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து கெட்டு போயிடுவாங்க. மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். அடுத்து லாஸ்டா ஒரு வீடியோ பார்த்துருவாங்க. வாட் யூ ப்ராப்ளம்? அடுத்து என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிஸ் அடிச்சுக்கலாமா? அதானே நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிஸ் அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கோங்கடா அடிச்சுக்கோங்க. பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவளா கோமத்தோடு மணல் காத்து கடக்கையில பூங்காத்து. டேய் இதெல்லாம் பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்க வேற போடுறோம்டா. அது கண்டாவே வேற பார்க்க வேண்டியதா குழம்பி தவிக்குதடி மனசு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லைங்க இதுக்கடுத்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கக்கூடாதுங்க. வெளியே வந்துடுவோம்.